எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் எத்தனை இனங்கள் அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று வாழ்வதற்கு அரசியல் செய்திருக்கிறார்கள், புரட்சி செய்திருக்கிறார்கள். பன்னெடுங்காலமாக தமிழின மக்கள் நாம் உரிமை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அடிமையாக வாழ்வதையே நாம் அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். நாம் பிழைக்கிறோமே ஒழிய வாழவில்லை. தினந்தோறும் உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் ஓலை குடிசையிலே ஒடுங்கி கிடக்கிறோம் ஒழிய வாழ்வில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் இல்லை. இந்த நிலையிலிருந்து என் இன சொந்தங்கள், என் நாட்டு மக்கள் உரிமை பெற்று பெருமையோடு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்கிற கனவோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். புதிய ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அந்த கொள்கையில் சமரசம் செய்யாமல் உறுதியாக தனித்திலே களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கர்கி. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இழந்துவிட்ட உரிமைகளை நாம் பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பிக்கிறார். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து அவரே எமக்கு அறிவுறுத்துகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது. எங்கள் அதிகாரம் எங்கள் மக்களுக்கானது. எம் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்காக தான் மக்கள் ஜனநாயக புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கணும். எனவேதான் இது புரட்சிகர அரசியலுக்கான முற்றுமுழுதான பெரும் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தோடு உங்களை சந்திக்கிறோம். எல்லாவற்றிலும் மாற்றம், எல்லாவற்றிலும். சாலைகளின் தரத்தில், போக்குவரத்தின் தரத்தில், கல்வியின் தரத்தில், மருத்துவத்தின் தரத்தில், எல்லாவற்றிலும் மாற்றம். ஆக சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பது, வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது, கல்வி மருத்துவத்தை சரியா சமமா தரமா இலவசமா கொடுத்து விட்டால் என் தேசத்தின் குடிகளுக்கு அதிக வருமானம் அவசியம் இல்லை, அவர்களுக்கு செலவே இல்லை. என் மக்களுக்கு இருக்கிற பெரிய சுமையே பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கு அதிக பணம் தேவைப்படுவது, உடம்புக்கு முடியவில்லை என்றால் மருத்துவம் செய்தவர்களுக்கு அதிக பணம் தேவைப்படுவது, இது ரெண்டும் தான் பெரும் சுமை. இது இரண்டையும் சரியாக சமமாக தரமாக மக்களுக்கு கொடுத்து விட்டால் பெரிய பெரிய அளவிற்கு பணம் தேவைப்படும். இத்தனை ஆண்டுகளில், 50 ஆண்டுகளில் மாறி மாறி இரண்டு கட்சிகளும் திமுக அதிமுக ஆண்டு திரும்பவும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா கொடுப்போம், 1500 கொடுப்போங்கிற இதை கூட நாம் ஈட்டிக்கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் வைத்தது யார்? சரி, 1000 ரூபாய் கொடுங்க, 1500 கொடுங்க, அந்த பணம் எங்கிருந்து உங்களுக்கு வரும்? அது எங்களிடம் இருந்தானே உங்களுக்கு வரும். மக்களிடம் இருந்துதான் அந்த பணத்தை எடுப்பீர்கள். கணவன்மார்களை குடிக்க வைத்து, ஆண் பிள்ளைகளை குடிக்க வைத்து, அவர்களிடம் பணத்தை பறித்து
குடும்ப தலைவிக்கு 2000 கொடுத்து 1000 கொடுத்து அந்த 1000 அவர் மறுபடி அதே வாங்கிட்டு வந்து இங்க குடிச்சு இது ஒரு நாடாது இது ஒரு அரசா இது ஒரு தரிசு மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்கிற ஒரு அரசை அமைத்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமான ஒன்று உண்டா நான் என் மக்களுக்கோ என் மனைவி பிள்ளைகளுக்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கான என் மக்களின் அரசு தந்துவிடும் என்கிறான் தீப விடுதலை புரட்சியாளர் செய்தார் அந்த சேகுவேராவின் பொன் புரட்சி மொழிக்கேற்ப என் மக்களுக்கானதை தந்து விடுகிற மக்கள் அரசை நிறுவுவதற்காவது உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்லுவோம் உறுதியாக வெல்லுவோம் எங்கள் மொழி மீட்சியுற எங்கள் கலை இலக்கிய பண்பாட்டை மீட்க எங்கள் தொண்டு தொட்ட வேளாண்மையை மீட்க தமிழ் தேசியத்தின் வரலாற்றை புதிய வரலாற்றை படைக்க தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம் என்று அவமான சின்னமாக அலைகிறது அதை மாற்றி மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென வாழ்ந்த இனத்தின் மக்களை அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்து உலகின் தலை சிறந்த நாடாக என் தமிழ்நாட்டை மாற்றி படைப்போம் மன்னன் அடிதொலி நிற்கும் உலக தமிழ் மறை போதிக்குது புதிதாக நாங்கள் கோட்பாடு தத்துவங்கள் தேவையில்லை எங்கள் முன்னவர்கள் அறிவை கொட்டி வைத்திருக்கிறார்கள் அறிவை கொட்டி வைத்திருக்கிறார்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரம் அதுக்கு என்ன பொருள் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உழவு உழவு அடிதொலி நிற்குங்கிறான் அதுக்கு என்ன சொல்றார் அவரு ஒரு பெற்ற தாய் குழந்தைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று அறிந்து பால் ஊட்டுவாளோ இந்த நேரம் உறக்க வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாளோ அப்படி ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சு அல்லது மன்னன் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வானே ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்கிறான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராதிருவு இயல்வது நாடு அஞ்சாமை ஈகை அறி ஊக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு இவ்வளவு வாடியிருக்கார் இது இந்த நாட்டின் தலைவர்கள் யாருக்காவது இந்த குரலை அப்படியே ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க பார்த்து கூட படிக்க சொல்லுங்க பார்த்து கூட படிக்க சொல்லுங்க ஒன்னும் தெரியும் இந்த அறத்தின் வழி நின்று ஆகச்சிறந்த ஆட்சியை என் நிலத்தில் கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யும் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று தமிழ் மறை வள்ளுவ பெருமனார் அந்த மறைமொழி நமக்கு கற்பிக்குது உலகில் எந்த உறவும் எனக்கு வேண்டாம் தாய் வேண்டாம் மனைவி வேண்டாம் தந்தை வேண்டாம் பிள்ளைகள் வேண்டாம் நிலம் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் என்று துறவரம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறது இந்த மறை உழவின் பெருமையை இதைவிட உலகத்திற்கு எவரும் வலியுறுத்தி சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள் வழி வழி வந்த பிள்ளைகள் நாம் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை அதனால் உழவை மீட்போம் உலகை காப்போம் அந்த கொள்கையை முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறோம் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் எந்த நம்பிக்கையில் சீமான் தனித்தே போட்டியிடுகிறான் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அண்ணல் அம்பேத்கர் நீ யாரோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் போராடுகிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக போராடுகிறாய் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும் என்கிறார் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக அதன் உரிமைக்காக அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்காக உழைக்கிறோம் போராடுகிறோம் சிறு சிறு இளைஞர்கள்
தன்னலமற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எழுச்சியும் புரட்சியுமாக வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக எங்களை நம்புங்கள். ஒரே ஒரு முறை இவர்கள் ஆட்சியில் வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்கள். உலகின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை நான் மாற்றி படைப்பேன். இது தமிழ் மீது, என் தாயின் மீது, எங்கள் தலைவன் பிரபாகரனின் மீதான. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இந்த திண்டிவனம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அருவியர் தம்பி பா பேச்சிமுத்த அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யும். இந்த வெற்றி வரலாற்று பெரும் புரட்சியாக மாறட்டும். தமிழ் இனத்தின் வெற்றி, தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றியாக மாறட்டும். எனவே அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், ஐம்பது ஆண்டுகளாக இங்கே பேருந்து நிலையம் இல்லை என்று சொல்கிறார்கள். உங்கள் மகனை வெல்ல வையுங்கள். அடுத்த வாரத்திலே பேருந்து நிலையத்தை நிறுவித்தருகிறேன். என் பேரம்பிக்கினி, என சொந்தங்கள், என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள், பள்ளி கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள், எங்கள் அரசியலை நுட்பமாக கவனிக்கிறவர்கள், உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லையா? உங்கள் அண்ணன் அக்கா தங்களை போட சொல்லுங்கள், அப்பாவை போட சொல்லுங்கள். ஓட்டுரிமை வந்துவிட்டதா? உங்கள் வாக்கு விவசாயிக்காக இருக்கட்டும். பசித்து உணவுங்கிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சியோடு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். இரட்டை கரும்போடு நிற்கிறான், கைகட்டி நிற்கிறான், அவன் கை உயர்த்தி வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு வாக்கை செலுத்தும். கரும்போட ஏன் நிற்கிறான் கரும்பு தன் உடலை கசக்கி பிழிந்த போதும் இனிப்பான சாறை தருவது போல நாங்கள் எங்களை வருத்தி கொண்டேனும் உங்கள் வாழ்வுக்கு உழைப்போம் என்பதை காட்டுவதற்கு எங்கள் விவசாயி இரட்டை கரும்போடு அந்த சின்னத்திலே நிற்கிறான். எனவே நமது சின்னம் விவசாய சின்னம். வெல்லப்போகிறான் விவசாயி என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் புதியதொரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.